பார்க்க போறது 7th science NCERT chapter 1 nutrition in plants class 6ல நாம் பார்த்திருப்போம் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்குமே ஃபுட்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சோ அதுல நம்ம பார்த்தது கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் விட்டமின் மினரல்ஸ் இது எல்லாமே காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்னு பார்த்திருந்தோம் சோ இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டை நம்ம என்ன சொல்றோம்னா நியூட்ரிஷன்னு சொல்லுவோம் சோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடிக்கு ரொம்பவே தேவையானது ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ஃபுட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா தனக்குள்ள ஃபுட்டை தானாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் மித்த அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரி இல்லை தன்னோட ஃபுட்டை தானாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மித்த எல்லாருமே ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் எல்லாருமே டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆர்கானிசம் அது தன்னோட ஃபுட்டை தானாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் எதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு மினரல்ஸ் அதையும் தாண்டி சரௌண்டிங்ஸில் அதுக்கு இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அது சேர்த்து வச்சு அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும் ஸோ இந்த நியூட்ரிஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியை எந்த அளவுக்குலாம் வச்சுக்கோன்னா நம்மளோட பாடிஸை க்ரோ பண்ணுறதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டேமேஜ் இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே நியூட்ரிஷன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ நியூட்ரிஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுட் டேக்கிங் ப்ராசஸ் வழியால் தான் நம்மளுக்கு இதாகுது ஸோ அது நம்ம ஃபுட் டேக் பண்ணுறது வழியாகவும் நம்ம பாடி அதை யூட்டிலைஸ் பண்ணுது ஸோ தன்னோட ஃபுட்டை தானாகவே சுற்றி இருக்க சிம்பிள் சப்ஸ்டன்ஸால் மேட் பண்ணக்கூடிய ஆர்கானிசத்தை நம்ம என்ன சொல்லணும்னா ஆட்டோட்ரோஃபிக்னு சொல்லுவோம் ஸோ ஆட்டோனா செல்ஃப் ட்ரோஃபிக்னா நரேஷ்மெண்ட் நியூட்ரிஷன் சொல்லிட்டு ஸோ பிளான்ஸ் எல்லாமே ஆட்டோட்ரோப்ஸ் தான் ஸோ அனிமல்ஸ் மித்த ஆர்கானிசம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டை டேக்கிங் பண்ணுது ஸோ அவங்க எல்லாருமே ஹெட்ரோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம் ஹெட்ரோஸ்னா அதர்ஸ்ன்னு மீனிங் ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிளான்ஸோட ஃபுட் ஃபேக்டரி எங்கே இருக்குது ஸோ அது ஃபுட்டு எப்படி எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்குது இல்லை ஒரே பார்ட்டில் இருக்கா இது எப்படி மித்த ரா மெட்டீரியல் சரௌண்டிங்ஸ்லேருந்து அது எப்படி எடுத்துக்குது எப்படி ஃபுட் ஃபேக்ட்ரிக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ் பிளான்ட்ல உள்ள ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபோட்டோசிந்தசிஸ் தான் ஸோ லீவ்ஸ் தான் ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க பிளான்ட்ஸோட ஃபுட் ஃபேக்ட்ரி வந்து லீவ்ஸில் தான் இருக்குது ஸோ எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே லீவ்ஸில் தான் ரீச் ஆகும் ஸோ சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் மினரல்ஸ் எல்லாம் எப்படி நம்மளுக்கு லீவ்ஸ்க்கு போகுதுன்னா ரூட் தான் அது லீவ்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஸோ நம்ம ஏரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எப்படி லீவ்ஸில் எடுத்துக்குதுன்னா அதில் லீவ்ஸ்லேயே ஒரு டைனி போர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ அது வழியாக தான் நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு ஏரில் இருக்கிறத லீவ்ஸ் அப்சர்வ் பண்ணிக்குது ஸோ அந்த ஃபோர்ஸை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா காட் செல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ஸோ இது ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம் ஸோ இங்கே இருக்க பாக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செல்ஸ் பில்டிங்லாம் பிரிக்ஸால் மேட் ஆயிருக்கும் ஸோ நம்மளோட பாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் லிவிங் ஆர்கானிசத்தோட எல்லா பாடிஸ்லையுமே சில டைனி செல்ஸால் மேட் ஆயிருக்கும் ஸோ இந்த செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த சில ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் வச்சு தான் மேட் ஆயிருக்கும் ஸோ இந்த செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தின் அவுட்டர் பவுண்ட்ரியால் மேட் ஆயிருக்கும் செல் மெம்பரேன் ஸோ இந்த சைட் நம்மளுக்கு பார்ட்டில் இந்த பிக்சரில் நம்மளுக்கு பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க செல் மெம்பரேன் ஸோ மோஸ்ட் சில செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சென்டரில் ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம் அதுதான் நம்ம நியூக்ளியஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த நியூக்ளியஸை சரௌண்ட் பண்ணிக்கக்கூடிய ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்மளோட வாட்டர் மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லீவ்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எந்த வழியான்னு பார்த்தீங்க அப்படின்னா வெசல்ஸ் ஸோ அது வந்து ஒரு பைப் மாதிரி நம்மளோட ரூட்லேருந்து போகும் ஸோ ஸ்டெம் பிரான்ச் அப்புறம் லீவ்ஸ் இந்த மாதிரி ஸோ இது எப்படின்னு ஒரு கண்டினியூஸ் பேசேஜாக இருக்கும் ஒரு பாத்தா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதுதான் லீஃப்ல நம்மளுக்கு ரீச் ஆகுது ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ரீன் பிக்மெண்ட் வச்சு இருக்கும் க்ரீன் பிக்மெண்ட் லீவ்ஸில் இருக்கும் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா குளோரோஃபில்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா லீவ்ஸுக்கு சன்லைட்டோட எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஃபுட் எதுலலாம் ப்ரிப்பேர் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரையும் வச்சு அப்புறம் சன்லைட்டையும் சேர்த்து ஸோ இந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு சன்லைட்டோட ப்ரெசன்ஸ் இருக்கும் போது தான் நடக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்மளுக்கு ஃபோட்டோனா லைட் சிந்தசிஸ்னா டு கம்பைன் ஸோ நம்மளுக்கு குளோரோஃபில் சன்லைட் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இது எல்லாமே இந்த ஃபோட்டோ சிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து ஒரு யூனிக் ப்ராசஸ் எர்த்லே ஸோ நம்ம சோலார் எனர்ஜியோட இதை லீவ்ஸ் கேப்சர் பண்ணி அதுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அது பிளான்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது ஸோ சன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவிங் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்குமே அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஸோ
photosynthesis illa appadina foods edhume irukadhu so ella organism me direct ava indirect ava plants depend panni dhaan irukku foods kaanga so nammalku oxygen me nammaloada vaalradhukku rombave essential ana ondhu dhaan so ella organism thukume oxygen is important so idhume indha photosynthesis ingra process valiya dhaan produce agudhu so indha photosynthesis illa appadina nammalku vandu life impossible earth la abingra maari solranga so indha photosynthesis மூலமா என்ன ஆகும் அப்படினா chlorophyll பார்த்தோம் அப்படினா chlorophyll sunlight மூலமா carbon dioxide water நமக்கு இதாகி process ஆகி நமக்கு வெளியில plants கொடுக்கக்கூடியது carbohydrates and oxygen தான் so இந்த process வழியா தான் நமக்கு oxygen release ஆகுது so இந்த process வந்து இதுல presence of charge இருந்தது அப்படினா நமக்கு இதுல photosynthesis அக்வர் ஆயிருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டார்ச்னே ஒரு வகையான கார்போஹைட்ரேட் தான் இதை தான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வழியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மேலே இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து லீவ்ஸில் இருக்க க்ரீன் பாட்ஸ் பிளான்ட்டில் இருக்க க்ரீன் ஸ்டெம் க்ரீன் பிரான்ச் இதை வச்சு தான் இதாகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட டெசர்ட்டில் இருக்க பிளான்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கேல் ஸ்பின் லைக்கில் ஒரு லீவ்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்போ நம்மளுக்கு வந்து கம்மியான வாட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த பிளான்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய கிரீன் ஸ்டெம்ஸ் வச்சு தான் அதோட ஃபோட்டோசிந்தசிஸ் அதை கேரி ஆன் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே நம்ம இந்த ஃபிகர் 1.2ல தான் நம்மளுக்கு லீவ்ஸில் இருக்க குளோரோஃபில் எது கார்ட் செல்ஸ் எது ஸ்டொமா எது எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி 1.1 இதில் நம்ம ரெண்டு சேம் பிளான்ட் எடுக்க போகிறோம் ஒன்று டார்க் இதுலேயும் இன்னொன்று சன்லைட்லையும் வைக்க போகிறோம் 72 hours கழிச்சு கழிச்சு அதை எடுத்து அயோடின் டெஸ்ட் பார்க்கும் போது அதோட ரிசல்ட்ஸை நோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து டார்க்ல இருக்கிறத வந்து நம்ம லீவ் பண்ணிட்டு சன்லைட்ல இருக்கிறத மட்டும் நம்மளுக்கு திரும்பி டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கிரீன் கலரையும் தாண்டி இருக்கக்கூடிய லீவ்ஸ்லையும் குளோரோஃபில் இருக்கும் ஸோ அந்த லீவ்ஸுமே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் டேக்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸோ ஸ்லிம்மிங் கிரீன் பேச்சஸ் பாண்ட் சைடில் இருக்கக்கூடியது ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஆர்கானிசத்துலாம் க்ரோத் ஆகக்கூடியது க்ரோத் ஆகிருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்கேன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆல்கே க்ரீன் கலரில் இருக்கனால அதில் குளோரோஃபில் நிறைய இருக்கும் ஸோ இந்த ஆல்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வழியாக தன்னோட ஃபுட்டை தானாகவே ப்ரிப்பேர் பண்ணிப்போம் ஸோ சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் ஃபுட் அதர் தென் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் தாண்டி சிந்தசிஸ் பிளான்ட் எதை ப்ரிப்பேர் பண்ணும் இந்த ஃபுட்டுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம கார்போஹைட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ் வழியாக நம்மளுக்கு அது ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு பார்த்துருந்தோம் ஸோ அதையும் தாண்டி இந்த கார்போஹைட்ரேட் மேட் பண்ணுறதுக்கு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதுக்கு தேவையானது நேராயிருக்கு ஸோ நம்ம அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் எப்படி அது சிந்தசிஸ் பண்ணும் ஸோ இந்த ப்ரோட்டீன் நம் மேடாகணும் அப்படின்னா அதுக்கு தேவை நைட்ரஜினியஸ் சப்ஸ்டன்ஸ் தான் வேணும் அதுலேயும் நைட்ரஜன் கண்டெயின் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நைட்ரஜன் வந்து நம்மளோட கேசியஸ் ஃபார்ம் இந்த ஏர்ல நிறையவே இருக்கு ஆனால் இந்த பிளான்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்காது சாலையில் சாலியபிள் ஃபார்மில் தான் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாக்டீரியா வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை யூஸபிள் ஃபார்மாக மாற்றி சாயிலில் இது பண்ணுவாங்க அதுதான் நம்ம வந்து ஃபெர்டிலைசர்லாம் நம்மளோட ஃபார்மர்ஸ் எல்லாரும் போடுவாங்க ஸோ அந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ரிச் நைட்ரஜனாக இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அந்த சாயிலேருந்து ஸோ அதுலேருந்து தான் நம்மளோட பிளான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் பிளான் வந்து ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாம் சிந்தசிஸ் பண்ணும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அதர் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் ஸோ சில பிளான்ஸில் பார்த்தோன்னா குளோரோஃபில் இருக்காது ஸோ அது எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும் அதுக்கு எப்படி நியூட்ரிஷன் கிடைக்கும் ஸோ அதுவும் ஹியூமன் அனிமல்ஸ் மாதிரி இன்னொரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ இதையும் நம்ம என்ன சொல்லலாம் ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லுவோம் ஸோ இந்த நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க இந்த ட்ரீல பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர் வயரி பிரான்ச்சாக இருக்கும் ஸோ இந்த இது வந்து எந்த மரத்தோட இதில் கிளைம்ப் ஆகுதோ அந்த மரத்துலேருந்து அது நியூட்ரிஷன் எடுத்துக்கும் ஸோ இந்த பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கஸ்கட்டான்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு குளோரோஃபில் எதுவுமே கிடையாது ஸோ இது எந்த பிளான்ட்டில் கிளைம்ப் ஆகுதோ அந்த பிளான்ட்டில் இருக்கிறத எடுத்துக்கும் ஸோ கிளைம்ப் ஆகிற பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லணும்னா ஹோஸ்ட்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கஸ்கட்டா வந்து பாராசைட்டுன்னு சொல்கிறோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்மளோட பிளான்ஸ் வந்து அனிமல்ஸை ஈட் பண்ணுமா அப்படிங்கிறதான் ஸோ சில பிளான்ஸ் பார்த்தோம்னா அனிமல்ஸை ஈட் பண்ணும் ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான் ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க ஃபிகர் 1.6ல பிக்சர் பிளான்ட் இது ஸோ இதுக்கு மேலே ஒரு லிட்டு மாதிரி இருக்கும் ஸோ இந்த லிட்டில் ஏதாவது இன்செக்ட் வந்து உட்காந்துருச்சுன்னா அந்த லிட்டு க்ளோஸ் ஆயிரும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அது வந்து டேரக்டாக டவுன்வர்ட்ஸ் போயிடும் ஸோ இது உள்ளே உட்காந்தோன்னா இது மூடிக்கும் ஸோ அந்த டைமில் உள்ள
இன்சர்ட்டாக உள்ளே தள்ளிடும். ஸோ அங்கே இருக்க டைஜஸ்டிவ் ஜூஸ் வழியாக அது வந்து டைஜஸ்ட் ஆகி ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே பிளான்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் ஈட்டிங் பிளான்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்செக்டிவரஸ் பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ நம்ம அடுத்த பார்க்க போது சாப்ரோட்ரோப்ஸ். சாப்ரோட்ரோப்ஸ் நம்ம என்னென்னா நம்ம நார்மலாக மஷ்ரூம்ஸ் எல்லாம் வெஜிடபிள் மார்க்கெட்டில் வாங்குவோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளப்பியாக கொஞ்சம் அம்பர்லா லைக் பிளான்சஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் மாய்ஸ்டர்டாக இருக்கும் சாயில். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபுட் சர்வே பண்ணும், இதுக்கு எப்படி நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவிட்டி 1.2 இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிரெட் எடுத்து அதை தண்ணியில் மாய்ஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 டேஸ் விட்டுணும். ஸோ 2-3 டேஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு காட்டன் லைக் த்ரெட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த ஆர்கானிசம் நம்ம ஃபங்கைன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணிக்கணும்னா இது ஒரு மோட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான். இது வந்து பிரெட்ல இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து எதுக்கிட்ட இருந்து எடுத்துக்கனா டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர் கிட்ட இருந்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்குது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டாப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி எடுத்து ஆர்கானிசம் இந்த மாதிரி நியூ வகையில நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அதை சாப்ரோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம் பிக்கல் லெதர் கிளாத்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் ஃபங்கைஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ரெய்னி சீசன் வந்துட்டாலே மோஸ்டாக நிறைய ஃபுட்ஸை வந்து இதுவே ஸ்பாயில் ஆக்கிரும். ஸோ இந்த ஃபங்கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது எப்போ எங்கே வார்மாக இருக்கும் வெட்டாக இருக்கும் அந்த இடத்துலலாம் இது வந்து ஃபார்ம் ஆகி ஜென்ரேட் ஆகி க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில ஆர்கானிசம் வந்து சேர்ந்து வாழும், அப்புறம் அதுக்குள்ளே உள்ளதை ஷேர் பண்ணிக்கும் ஷெல்டர் நியூட்ரிஷன் அந்த மாதிரி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா சிம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபங்கை வந்து ரூட்டுக்குள்ளே பிளான்ட்டோட ரூட்டுக்குள்ளே வாழும். ஸோ அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷனை அந்த ஃபங்கஸ் கொடுக்கும். அதே டைம் ரிட்டர்னாக ஃபங்கஸ்க்கு வந்து பிளான்ட் வந்து ஃபங்கஸ்க்கு நியூட்ரிஷன் கொடுக்கும். அதே டைம் ஃபங்கஸ் வந்து அதுக்கு வாட்டர் நியூட்ரிஷன்ஸ் வந்து சர்டன் நியூட்ரிஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி லிஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா அது வந்து குளோரோஃபில் கண்டெய்னிங் பார்ட்னர் தான். அதில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஆல்கே. ஸோ இதுவும் ஃபங்கஸும் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபங்கஸ் வந்து அதுக்கு ஷெல்டர் வாட்டர் மினரல் எல்லாம் அந்த ஆல்கேக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே டைம் ரிட்டனா ஆல்கே வந்து அதுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு நியூட்ரிஷன் ரிப்பல்ஷிப் இன் த சாயில். ஸோ நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் ஃபார்மர்ஸ் வந்து ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பிளான்ட்டுக்கு வந்து மினரல்ஸ் நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாமே சாயிலேருந்து அது எடுத்துக்குது. ஸோ இது சாயிலேருந்து எடுக்கும் போது சாயில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நிறைய ஃபெர்டிலைசர் மேனுவல்ஸ் எல்லாமே நம்மளோட சாயில கனெக்ட் பண்ணுவாங்க போடுவாங்க. ஸோ அந்த சாயில போடக்கூடிய ஃபெர்டிலைசர்ல என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷனாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணால் டைம் டு டைம் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ தான் சாயில் இருக்கக்கூடிய பிளான்ட் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாலும் அது திரும்பி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்காண்டி. ஸோ யூஸ்ஃபுல்லாக பிளான்ட் வந்து நிறைய நைட்ரஜன் எடுத்துச்சு அப்படின்னா அங்கே நைட்ரஜனே இருக்காது. ஸோ அதுக்காண்டியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு வந்து கேஸில் அவ்வளோ நைட்ரஜன் இருந்தாலும் பிளான்ட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதுக்காண்டியே அதுக்கு ஒரு சாயிலபிள் ஃபார்மில் கொண்டு வரதுக்காண்டியே ஒரு பாக்டீரியா போடுவாங்க அதான் ரைசோபியம். ஸோ நம்ம அவ்வளோ கேஸில் அவ்வளோ நைட்ரஜன் இருந்தாலும் கேஸ்லேருந்து எடுத்துக்கக்கூடிய ஏர்லேருந்து எடுத்துக்கக்கூடியது வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் பிளான்ட் அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த நைட்ரஜனை நம்மளுக்கு சாலியபிளாக மாற்றக்கூடியது ரிவோசோம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான். ஸோ இது வந்து தனக்கு ஃபுட் மேக் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ரிவோசோம் வந்து நம்மளுக்கு பிளான்ட்டுக்கு எப்படி நைட்ரஜன் உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி ரிவோசோம்க்கு ஃபுட்டு வந்து நம்மளுக்கு பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் கிராம் பீஸ் மாங் பீன்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுவும் இந்த பாக்டீரியாவும் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்போட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸுங்கிற பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். சில பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா பாராசிட்டிக் சாப்ரோட்ரோப்ஸாக இருக்கும். சில நம்மளோட நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் ஆர்கானிசத்துலேருந்து எடுத்துக்கும் இந்த சாப்ரோட்ரோப்ஸ் பாராசைட் அப்படிங்கிறதுலாம். ஸோ சில ஆர்கானிசம் எல்லா அனிமல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் தான். ஏன்னா அது எல்லாமே பிளான்ஸையும் அனிமல்ஸும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஃபுட்டுக்காண்டி. ஸோ இந்த லெசனாக நம்ம எதை பற்றிலாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ் குளோரோஃபில் ஹெட்ரோட்ரோப்ஸ் ஹோஸ்னா என்ன இன்டெக்சிவோரஸ் பிளான்ஸ்னா என்னன்னு பார்த்துருந்தோம். நியூட்ரிஷன் பாராசைட் ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ் வழியாக ஃபுட் எப்படி மேக் பண்ணுது. சாப்ரோட்ரோப்ஸ்னா சாப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன்ஸ் அந்த மூட் வழியாக எப்படி ஆர்கானிசம் ஃபுட் எடுத்துக்குது இதெல்லாம் பற்றி இந்த லெசனில் நான் பார்த்துருந்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.